குருதி, அன்பான வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல செக்மெண்ட் என்னன்னா நாட்டு நாய்கள். நாட்டு நாய்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவன் என்னடா புதுசா நாட்டு நாய்களை வந்து பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாடா இவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். இப்போ நாட்டு நாய்களுக்கும் வெளிநாட்டு நாய்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகே, நாட்டு நாய்களுக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் எதுவுமே வந்து சீம நாய்கள், அதாவது நாட்டு அதை ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய எந்த ஒரு நாய்களுக்கும் கிடையாது. நாட்டு நாய்கள் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை போட்டாலே அது வந்து ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கும். ஆனால் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற நாய்கள் வந்து ஸ்டேட்டஸுக்காக, அதாவது நான் வந்து நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், நான் வந்து பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸுக்காக வளர்க்குற நாய்கள் தான் வந்து இந்த வெளிநாட்டு நாய்கள். இதை பார்த்துட்டு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வந்து நாட்டு நாயை வந்து புறந்தள்ளிட்டு இந்த ரோமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உடலில் ரோமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாய்களை தான் வந்து இறக்குமதி பண்ணி வளர்த்துட்டு வராங்க. இது வந்து ஒரு செல்லை பிராணியாக தான் வளர்த்து விடுறாங்க. ஆனால் வந்து நாட்டு நாய்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் எதுவுமே வந்து சீம நாய்களுக்கு கிடையவே கிடையாது. அது என்னடா குணாசம், அது என்னடா குணாதிசயம் அப்படின்றீங்களா? நிறைய இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நாட்டு நாய்களை இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ராஜபாளைய நாயை வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜபாளைய நாய் பார்த்திங்கன்னா 300 மீட்டருக்கு முன்னாடியே யார் வராங்க, அவங்க நமக்கு தெரிஞ்சவளா இல்லை தெரியாதாளா அப்படிங்கிறது கணிச்சோம். அந்த அளவுக்கு புத்திசாலி உள்ள ஒரு நாய். அதோடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கம்பீரமாக இருக்கும், பயங்கர கம்பீரமாக இருக்கும் அதோடய சவுண்டு. ஒரு ஆலய கொள்கிற அளவுக்கு சவுண்டு வந்து பயங்கர கம்பீரமாக இருக்கும். அதுதான் வந்து ராஜபாளையத்தோட நாயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து இருக்கக்கூடிய சீம நாய்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஒன்று இன்னொன்று வந்து யோகாசனம் தெரிஞ்ச ஒரு நாய்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நாட்டு நாய்க்கு மட்டும்தான் யோகாசனம் தெரிஞ்ச நாய்ங்க. வேறு எந்த சீம நாய்க்கும் வேறு எந்த கலப்பின நாய்களுக்கும் வந்து இந்த யோகாசனம் வந்து தெரியவே தெரியாது. ஏன் நான் இதை சொல்கிறேன், யோகாசனம் தெரியுன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன், அதுக்கான விளக்கத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? இந்த நாய் வந்து நம்ம வீட்டோட செல்ல பிராணியாக இருக்குது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நாய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து செல்ல பிராணியெல்லாம் வளர்க்கலை, நம்ம வந்து அதை ஒரு காவலாளியாக வளர்த்துட்ருக்குறோம், வீட்டின் ஒரு அங்கமாக வளர்த்துட்ருக்கோம், வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி ஒரு அங்கமாக வளர்த்துட்டு வந்துட்ருக்கோம். காவலுக்காகவும் வேட்டைக்காகவும் தான் ஆரம்பத்தில் நாய்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். அதுதான் காலப்போக்கில் வந்து செல்ல பிராணியாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஸ்டேட்டஸுக்காகவும் வந்து நாய்களை இறக்குமதி பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே வந்து இந்த நம்ம நாட்டு நாய்களுக்கும் உள்ள குணாதிசயம் வந்து எந்த ஒரு நோயும் அந்த அளவுக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆகாது நாட்டு நாய்களுக்கு. அதே வந்து ஃபாரின்லேருந்து கலப்பணம் பண்ணி இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா, அந்த நாய்களுக்கு வந்து சீக்கிரம் அட்ராக்ட் ஆகிடும். நம்மளோட நாட்டுடைய கிளைமேட்டோ, நம்ம அந்த நாட்டுடைய நம்ம நாட்டுடைய சுச்சுவேஷனோ அதுக்கு செட் ஆகாது. அதனால் சீக்கிரம் வந்து எல்லா விதமான நோயும் வந்துடும். நம்ம வந்து இந்த சீம நாய்களுக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி வரும், நம்ம தேவை இல்லாமல் நிறைய செலவு பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நாட்டு நாய்களுக்கு அது தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்றோன்னா நாய்க்கு ஒரு நாள் சாப்பாடு 500 ரூபா செலவாகிடும். தேவையில்லாமல் நாய்க்கு மட்டுமே நம்ம செலவு வந்து அதிகமாக பண்ணுவோம். ஆனால் நாட்டு நாய்களுக்கு அப்படி தேவையில்லை. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு சாப்பிடலாம். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று குறிப்பான அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, 1980 வந்து ஒரு 1980 வந்து ஒரு கருத்தை நாய்கள் கருத்தரிக்கும் மையம்னு சொல்லிட்டு ஒரு மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து சென்னை சைதாப்பேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1980. ஓகேவா? அது வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டின நாய்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1973 வந்து இந்த வேட்டைக்கு போடுறத வந்து இந்த நாய்கள் வேட்டைகள் போடுறத வந்து வேட்டைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்றத வந்து தடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாய்களோட இனமே அழியிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது.
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த நாட்டு நாய்களோட இனத்தை விருத்தி பண்ணணுன்றதுக்காண்டி நாய்கள் கருத்தரிக்கும் மையம்னு சொல்லிட்டு 1980 வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அது பீட்டாங்கிற வந்து ஒரு இது என்ன பண்ணிச்சு, அதை வந்து ஸ்டேடர் வாங்கிட்டாங்க ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டில். அது வந்து தீர்ப்பு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கருத்தரிக்கும் மையத்தை வந்து நீங்கள் வந்து உடனே மூடிடணும், அங்கே இருக்கிற நாய்களை உடனே வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தணுன்ற மாதிரி ஹைகோர்ட்லேருந்து ஸ்டேடருக்கு பதில் ஹைகோர்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து முன்னாடியே நடந்துருச்சு. ஏன்னா ஒரு இனத்தை அழிக்க வேண்டும், ஒரு மொழியை அழிக்க வேண்டும் அப்படின்னா அந்த இனம் சார்ந்த அந்த மொழி சார்ந்த ஆட்களுடைய தொழிலை அழித்து விட்டால், இனம் சார்ந்த தொழிலையும் மொழியையும் அழித்து விட்டால் அந்த இனம் என்பது முற்றிலுமாக அழிந்துவிடும். அதுதான் உண்மை. அப்படிதான் வந்து இந்த நாய் இனத்தை அழிச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து நாட்டு நாய்கள் எல்லாத்தையும் தெருநாய்கள்னு சொல்லி முத்திரை குத்தி ஒதுக்கிட்டோம். ஆனால் அதுதான் வந்து நம்மளை உயிரை காப்பாற்றின ஒரு நாய்கள் நாயினம்னா அதுதான். இப்போ சஸ்டைனாக இருக்கக்கூடிய நாயினம்னு கணக்கு பார்த்திங்கன்னா வந்து ராஜபாளையம், சிப்பி பாறை, கன்னி நாய்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பை, இந்த மாதிரி நாய்கள் மட்டும்தான் இப்போ சஸ்டைனாக இருக்குது. மற்ற எல்லா விதமான நாட்டு நாய்களும் அழிந்து விட்டது. அதாவது அதோடைய விருத்தி வந்து விரியாமல் அழிந்து விட்டது. அதுக்கு காரணம் வந்து சர்வதேச மாஃபியாவாக இருக்கு காரணம். இந்த மாதிரி திட்டங்களை, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணி நாட்டு நாய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி மொத்தமாக அந்த இனங்களே அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த திருமலை நாயக்கர், அந்த நாயக்கர் வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர்களும் இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்த நாயக்கர்கள் வம்சத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, நாயக்கர்கள் வம்சத்தை வந்து பாளையங்களாக பிரிச்சுட்டாங்க. பல பாளையங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு பாளையத்துக்கும் தனித்தனி தளபதிகளை வந்து போட்டுவிட்டாங்க. தனித்தனி தளபதிகள் போட்டுவிட்டாங்க. அவங்களோட முக்கியமான ஒரு அங்கத்தொழிலாக என்னென்னா இந்த வேட்டைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த வேட்டைக்கு போகிற நாய்கள் வந்து இவங்களுக்கு வந்து போலார் ஹோ அப்படி ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பேர் சரி ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்க்குற வெளிநாட்டு நாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா இனம், அதாவது விக்டோரியா யுகம், அந்த யுகத்தை சேர்ந்த நாய்கள் தான் வந்து வெளிநாட்டு நாய்கள். ஆனால் நம்ம நாட்டு நாய்கள் வந்து பொலிகர் ஹவுண்டுங்கிற அந்த இனத்தை சேர்ந்தது தான் நம்ம நாட்டு நாய்கள், வேட்டையாடக்கூடிய நாட்டு நாய்கள். ஓகேவா? இப்போ நாட்டு நாய்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்து முதலாளிகளுக்கு, அதாவது நம்மளை வளர்க்கக்கூடிய முதலாளிகள் வந்து விசுவாசமாக இருக்கும். விசுவாசமாக இப்போ யார் ஏதோ ஃபாரினில் வந்து ஃபாரின் நாய் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அது யார் பிஸ்கெட் போட்டாலுமே சாப்பிடும். ஆனால் வந்து நாட்டு நாய் அப்படி கிடையாது, யார் பிஸ்கெட் போட்டாலும் சாப்பிடாது. அந்த நாய்க்கு தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர், அந்த நாய்க்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டு அங்கே தெரிஞ்சவங்க மட்டும்தான் அது கிட்ட நேர்ந்து விடும். தெரிஞ்சவங்களை மட்டும் பிஸ்கெட் போட்டால் மட்டும்தான் அது வந்து சாப்பிடும். மற்றவங்க வெளியாட்கள் யார் வெளியாகிருந்து யாராவது புதுசாக வந்து போட்டாங்கன்னா அது சாப்பிடவே சாப்பிடாது. அந்த மாதிரி ஒரு இடம்தான் இருக்குது. இந்த ராஜபாளையத்து நாயிலே பார்த்திங்கன்னா நிறைய கலப்பினம்லாம் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டப் சைடாக வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. உண்மையான ஒரு ராஜபாளையம் நாயின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிப்பிப்பாறைங்கிறது வந்து விருதுநகரில் சிப்பிப்பாறைன்ற ஒரு ஏரியாவில் டெவலப் ஆன நாயினம் தான் வந்து சிப்பிப்பாறை. அதனால் அந்த ஊர் பெரிய அந்த நாயினத்துக்கு வச்சுட்டாங்க. இன்னொன்று வந்து கன்னி நாய்கள்னு சொல்கிறாங்க. அந்த திருநெல்வேலி விருதுநகர் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ஆடுகள்னு சொல்லிட்டு ஆடுகள் இருக்குது. அந்த ஆடு எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் அந்த கன்னி நாய்களும் இருக்கும். அதனால் வந்து அது கன்னி நாய்கள்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து கொம்பை. கொம்பைங்கிற ஒரு நாய் வந்து கம்பீரமான ஒரு நாய். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியல், அதாவது நம்ம விவசாயிகள் வந்து இந்த கால்நடைகளை வந்து சீர்படுத்தி கொள்ளைக்கு கூட்டிகிட்டு போய் ஆடு மாடெல்லாம் வந்து புல் மேய்ச்சத்துக்கு விடும்போது மறுபடியும் அதை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எல்லாம் வந்து இந்த நாயை வந்து காவலுக்கு போட்டிருந்தாங்க. இந்த மந்தையை விட்டு இந்த ஆடு எங்கேயும் விலகாமலும், இந்த மந்தையை விட்டு இந்த மாடு எங்கேயும் விலகாமலும் கண்ட்ரோல் பண்ணி மந்தைக்கு கூட்டிகிட்டு வர, அதாவது பட்டிக்கு கூட்டிகிட்டு வர்றது வந்து இதுவாக இருந்தது. இந்த பட்டின் அதுதான் வந்து இந்த பட்டி நாய்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மலையாளத்தில் வந்து இந்த பட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நாய்கிற ஒரு பொருள் வந்து இருக்குது. ஆனால் பட்டிங்கிற அந்த வேர்டு வந்து
நாய் இனத்துக்கு கிடையாது. பட்டியல் நாய், அதாவது பட்டியல் நாய்னா கால்நடைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நாய்க்கு பட்டியல் நாய்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பட்டி நாய்னு சொல்லுவாங்க. அதாவது காலப்போக்கில் வந்து பட்டிங்கிற ஒரு வேர்டு வந்து நாய்ங்கிற மாதிரி மலையாளத்தில் மாறிடுச்சு. இது ஒரு நியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ், எனக்கு நான் கொஞ்சம் ஒருத்தர் சொன்னார். அது மட்டும் இல்லை, வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு கொள்ளைக்கு போகிறாங்க, விவசாய நிலங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு முன்னாடி வந்து அந்த நாய் அந்த கும்பை அந்த பட்டி நாயில் வந்து நடக்க விடுவாங்க. அப்படி நடக்க விடும்போது பார்த்திங்கன்னா வழியில் போகிறது பாம்பு பூச்சி பூரா ஏதாவது போச்சுன்னா அது வந்து விவசாயிகள் காலில் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுவே கடிச்சு தூக்கி போட்டு கடிச்சு கொண்டு போட்டுருவோம். கொண்டு போட்டுட்டு முதலாளிகளுக்கு விசுவாசம் இருக்கும், அந்த விவசாயிகள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நாய் தான் அந்த பட்டி நாய். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பாம்பு பூச்சி ஏதாவது அந்த நாயை கடிச்சிட்டாங்க அந்த நாய்க்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அவங்க அதுக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு சக்தி இருக்கான். என்ன சக்தினா அது வந்து பக்கத்தில் அந்த மாதிரி பாம்பு ஏதாவது கடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோ, அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மூலிகை ஏதோ செடி ஏதோ சாப்பிட்டுட்டு சவாசரம் அதாவது செத்த போன மாதிரி படுத்துருமா, இப்போ செத்த போன மாட்டு அமைதியாக காலை நீட்டி மல்லாந்து படுத்துருமா. படுத்துட்டால் அந்த சிறுநீரில் வந்து அந்த விஷம் வந்து சிறுநீரோட வந்து சுத்திகரித்து மறுபடியும் வெளியேறிடும். இது வந்து நாட்டு நாய்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு குணாதிசயம். இந்த குணாதிசயம் ஃபாரின் நாய்களுக்கு கலப்பணம் செய்யப்பட்ட நாய்களுக்கு எதுக்குமே கிடையாது. அதனால் வந்து நாட்டு நாய்களுக்கு கரம் கொடுப்போம்னு நான் சொல்லி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டது எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, இப்போ நான் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து நியூ இயர் 2019 நியூ இயர் வரப்போகுது. அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நேயர்களே. அப்புறம் வந்து இன்னும் இது போன்ற நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போதும் இணைந்து தேன்குருதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்களும் தோழிகளும் நண்பர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த நான் இன்றைக்கி போட்ட செக்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்கும், அதாவது டவுட் வரும் வகையில் ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. ஓகே, லைக் பண்ண தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, எப்போதும் நல்லதே பேசி நல்லதே தெரிந்து கொள்ள தேன்குருதி எப்போதும் இணைந்திருவீர். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் லோகேஷ். நன்றி, வணக்கம்.